அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2023 4000 வேகன்சிஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதுக்கப்புறமா இந்த எஜுகேஷன் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்கை ஃபில் பண்ண போகிறதா 2022 சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அந்த வேகன்சிஸ், அதாவது 4000 வேகன்சிஸ் இருக்குது காலேஜஸில், அதை வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் கிடையாது, ஒன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த எக்ஸாமுக்காக நியூ சிலபஸ் ஃப்ரேம் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நியூ சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த நியூ சிலபஸ் சீக்கிரமாக அப்லோட் பண்ண போகிறாங்க. அதுக்கான பணிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்னு பார்த்திங்கன்னா, நியூ சிலபஸ் அதாவது இந்த நெட் எக்ஸாம் பேஸ்டு சிலபஸ், அதுக்கப்புறமா இந்த பிஜி ஸ்டாண்டர்ட் ஓரியன்ட் சிலபஸ், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் என்ன போகிறாங்க இந்த எக்ஸாமுக்காக சிலபஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம நினைஞ்சிடலாம், பார்த்துடலாம். அப்போ இந்த 4000 வேகன்சிஸுக்கு நியூ சிலபஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், அதை அந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸோ இல்லைனா பேப்பர் பப்ளிஷிங்கோ இல்லைனா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி எம்ஃபில் எதுக்குமே வந்து இந்த தடவை மார்க்ஸ் கிடையாது. அதாவது ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறமா இன்டர்வியூ, இந்த ரெண்டை வச்சு தான் இந்த தடவை இந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த சிலபஸை வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு நல்ல ஒரு சிலபஸாக தயார் பண்ணுறாங்க. ஓகே, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நோ வெயிட்டேஜ் மார்க்ஸ், இப்போ வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்து என்ன செய்யாது கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறமா அந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுக்குமே கிடையாது. அதுக்கப்புறமா ஒன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ இந்த 4000 வேகன்சிஸையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் வச்சு தான் இதை ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் ஓரியன்டாக நல்லா படித்தாச்சுன்னா ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் முதல் தடவையாக என்ன செய்கிறாங்க, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ இதுக்காக நியூ சிலபஸ் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து முடித்தாச்சு, அந்த நியூ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி முடித்தாச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்குது. அதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக இந்த சிலபஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நியூ எக்ஸாம் பேட்டர்ன் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் இருக்குது. அப்போ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், அதுக்கப்புறமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமில் இல்லாத ஒரு பேட்டர்ன் இதில் வச்சுருக்குறாங்க. அப்போ அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எம்சிக்யூ கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொண்டு வராங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் மெமரி பண்ணால் மட்டும்தான், சின்ன சின்ன டெஃபினிஷன் சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாத்தையும் மெமரி பண்ணி அதை வந்து ஒரு ஆன்சர் மாதிரி ஒரு டூ பேராகிராஃப் இல்லைன்னா ஒரு 1 பேஜ் 2 பேஜ் எழுதுகிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். அப்போ நியூ சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதே போல் நியூ எக்ஸாம் பேட்டர்ன் டிஸ்கிரிப்டிவ் வித் எம்சிக்யூ ரெண்டுமே இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம், பார்க்காதவங்க நம்முடைய வீடியோஸ் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இதில் இந்த சிலபஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நெட் சிலபஸை கவர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த நெட் சிலபஸ், இப்போ கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெட் சிலபஸ் பேஸ்டு, அதே போல் இந்த பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் அதில் உள்ள சிலபஸ், அப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு 10 யூனிட்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரேம் பண்ணி முடித்தாச்சு. அப்போ நெட் சிலபஸ் பேஸ்டு பிஜி சிலபஸ் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் அதையும் பேஸ் பண்ணி 10 யூனிட்ஸை அதை வந்து கம்பைன் பண்ணி முடித்தாச்சு. அதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதே போல் இந்த எஜுகேஷன் காலேஜஸ், அப்போ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 10 யூனிட்ஸையும் ஃப்ரேம் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இப்போது ஒரு சில இந்த கோர்சஸ், அதாவது ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு இந்த நெட் சிலபஸ் இருக்காது.
அப்போது நெட் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம் இல்லைன்னா செட் எக்ஸாம், அதில் உள்ள சிலபஸை கம்பைல் பண்ணி நினைச்சுவாங்க, இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ சிலபஸ் வில் பி அப்டேட்டட் வெரி சூன். அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான இந்த சிலபஸ் வந்துட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண போகிறாங்க. என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறத நாம் நினச்சலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.